மத்திய அரசு தற்போது அறிவித்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை மிக நீண்ட காலமாக பல்வேறு கல்வி வல்லுநர்களோடு கலந்து பேசி எடுக்கப்பட்ட ஒரு புதிய முடிவாகும். இந்த முடிவு என்பது இந்திய துணைக்கண்டத்து எதிர்கால இளைஞர்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்கிற முடிவாகும். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 1996 அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே இந்திய துணைக்கண்டத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சராக இருந்த எஸ்ஆர் பொம்மை அவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு 22 பக்கம் கொண்ட ஒரு மிக நீண்ட கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாராம்சங்கள் தான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் எந்த தவறும் கிடையாது. மத்திய அரசு அறிவித்திருக்கிற இந்த புதிய கல்வி கொள்கை ஏற்புடையது. இன்னும் சொல்லப்போனால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக மட்டுமல்ல வெறும் அரசியல் கட்சி தலைவராக மட்டும் இருந்திருந்தாலும் கூட இந்த கொள்கையை இந்த வரையறையை மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றிருப்பார், ஆதரித்திருப்பார், பாராட்டியிருப்பார். இன்றைக்கு அவர் இல்லாத குறை அவர் பற்றி தெரியாமல் கல்விக் கொள்கையை பற்றியே முழுவதும் தெரிந்து கொள்ளாமல் பல்வேறு நபர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு கொள்கையை விமர்சிப்பது அல்லது அறிவுபூர்வமாக ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது, இன்னொன்று அரசியல் ரீதியாக விமர்சிப்பது. இன்றைக்கு நடப்பது அரசியல் ரீதியான விமர்சனங்களை தவிர அறிவியல் பூர்வமான விமர்சனங்கள் அல்ல. அறிவுபூர்வமாக சிந்திப்பவர் கலைஞர், இன்றைக்கு அவர் இல்லை. அப்படி அறிவுபூர்வமாக சிந்திக்கிற தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்றுதான் என்னால் கருத முடியும். அதிமுகவும் இரண்டு மொழி கொள்கை தான் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. அது தவறுதான். முதலமைச்சர் ஒரு பிரச்சனையை மட்டும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இருமொழி கொள்கையை மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம், மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னார். இந்த புதிய கல்வி கொள்கையில் மும்மொழி கொள்கையே இல்லை, ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்றுதான் இருக்கிறதே தவிர முழுமையாக படிக்காமல் யாரோ அதிகாரிகள் அல்லது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் இந்த பிரச்சனையை திமுக கையில் எடுத்துக்கொண்டு அதில் ஆதாயம் தேடிவிடக்கூடாது என்பதற்காக மிக வேகமாக அதிமுக வேறு விதமாக சிந்திக்கிறது என்றுதான் என்னால் கருத முடியும். ஆக அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல அதிகாரிகளை வைத்து இதை பற்றி புதிய கல்விக் கொள்கையை முழுவதுமாக படித்துவிட்டு அதற்கு பின்பு இதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை பற்றி மிக விளக்கமாக ஒரு கட்டுரையை அல்லது மிக விளக்கமான செய்திகளை பல்வேறு வகையிலே ஆராய்ச்சி செய்து உலக அளவிலே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் இப்பொழுது திரட்டி கொண்டிருக்கிறேன். மிக விரைவிலே அதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக ஒரு அறிக்கையை தர இருக்கிறேன். தொடர்ந்து பாரதிய ஜனதா அறிவிக்கிற எல்லா திட்டங்களையும் நம்ம தமிழகத்தில் திராவிட கட்சிகள் அதாவது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எதிர்த்துட்டே தான் வராங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகமும் சரி அவர்களை எதிர்த்தால்தான் இங்கே நாம் வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது. அது தவறான எண்ணம். அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை 60களில் இருந்த சூழ்நிலை, 70களில் இருந்த சூழ்நிலை, 80களில் இருந்த சூழ்நிலை, 90களில் இருந்த சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. இந்த நாட்டு மக்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிக அறிவுபூர்வமான இளைஞர்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொன்றையும் உணர்ச்சி பூர்வமாக ஒரு முடிவை எடுக்க காலகட்டம் இப்பொழுது இல்லை. இதற்கு முன்பு உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்கிற காலகட்டமாக இருந்தது. இப்பொழுது அறிவுபூர்வமாக முடிவுகளை எடுக்கிற காலகட்டமாக இருக்கிறது. ஆக இந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் ஜாக்கிரதையாக இது போன்ற முக்கிய முடிவுகளில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து. நீண்ட கால அரசியல் அனுபவம் பெற்ற காரணத்தால் மாநிலங்களவையில் பணியாற்றியிருக்கிறேன், மக்களவையிலே பணியாற்றியிருக்கிறேன், சட்டமன்றத்திலே பணியாற்றியிருக்கிறேன். மிக நீண்ட அரசியல் பாரம்பரியத்தோடு தலைவர் கலைஞரோடும் நீண்ட நாள் பயணித்து 32 காலம் பயணித்து விட்டேன். தலைவர் எம்ஜிஆரோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு 16-17 காலம் பயணித்திருக்கிறேன். ஆக அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோதும் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோதும்
அவர்களுடைய நடவடிக்கைகள் இவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்டவர்கள் தலைவர்களோடு பழகிய காரணத்தால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு அவசரப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கு நான் கூறுகிற அறிவுரை. பிபி துரைசாமி திமுகல இருந்து பாஜக இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அதிருப்தியில இருக்கிற எல்லாருமே பாஜக வந்து இணைங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய என்ன கருத்து? அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் போன்றவர்கள் புதிதாக திமுகவுக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள். அவர்கள் திமுகவுக்கு தலைமையேற்றவுடனேயே தன்னை அறிஞர் அண்ணாவாகவோ கலைஞர் தலைவர் கலைஞராகவோ கருதி கொள்ளக்கூடாது. அவர்களுடைய அறிஞர் அண்ணாவுடைய தகுதி என்ன? அறிஞர் அண்ணா உருவாக்கிய தலைவர்கள் எத்தனை பேர்? அறிஞர் அண்ணா உருவாக்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா உருவாக்கியவர் தான் தலைவர் கலைஞர். அதை போல தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்து அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு கட்சிகளுக்கு பல கொள்கை தானங்களை தந்திருக்கிறார், கொள்கைகளை வடித்தெடுத்து தந்திருக்கிறார். ஆக அவருடைய மகன் என்ற ஒரு தகுதி மட்டும் அவர் நடத்திய கட்சிக்கு தலைமை தாங்குகிற தகுதியாக அமைந்து விடாது என்பது என்னுடைய எண்ணம். அவருடைய தகுதி, அவர் ஆற்றிய இலக்கிய அறிவு, தலைவர் கலைஞர் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிற காப்பியங்கள், தலைவர் கலைஞர் இந்த நாட்டுக்கு தந்திருக்கிற கதைகள், அவர் எழுதிய அத்தனை கதைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளைத்தான் உள்ளே புகுத்தியிருப்பார். ஆக அவர் அந்த அளவிற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆக அந்த தகுதி உள்ள தலைவர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார், அவருடைய தம்பிகளை உருவாக்கியிருக்கிறார். அந்த தம்பிகளின் அறிவு என்ன, அந்த தம்பிகளினுடைய உழைப்பு என்ன, அந்த தம்பிகளுடைய ஆற்றல் என்ன என்பதையெல்லாம் அவர் கலந்து பேசி அவர்களையெல்லாம் தனக்கு ஏற்றுக்கொண்டு தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை வருமா என்று பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு வாரிசு அடிப்படையில் அவருடைய மகன் ஏதோ வேறு வழி இல்லாமல் இந்த கட்சிக்கு தலைவராக வந்துவிட்டார் என்பதற்காக எல்லோரும் பதவிக்காக ஆசைப்பட்டு எதுக்காக பின்னாலே இருப்பார்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாருடைய அறிவு என்ன, எல்லாருடைய உழைப்பு என்ன, எல்லாருடைய தகுதி என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிற தன்மையை ஸ்டாலின் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் என்ற அடிப்படையிலேயும் தலைவர் கலைஞரோடு 30-32 ஆண்டு காலம் நான் பயணித்த காரணத்தால் அவருடைய மகன் என்ற வகையிலே என்னோடு அவர் பழகியிருக்கிற காரணத்தால் அவருக்கு நான் கூறுகிற நல்லுறவு நல்லறிவு என்னவென்றால் அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் அறிவு இருக்கிறது என்ற எண்ணத்தை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் உழைத்திருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரியாத காரணத்தினாலே தான், அது அறியாத காரணத்தினாலே தான் அவர் தான் தோன்றித்தனமாக தான் எதை செய்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார். எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திப்பி துரசாமி போன்றவர்கள், செல்வம் போன்றவர்கள், இன்னும் பல பேர் அப்படி ஸ்டாலின் சொல்வதை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அங்கே அடிமைகளாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். பார்ப்போம். கந்தசஷ்டி கவசம் அவமதிப்புல அது ஒரு உணர்ச்சி பூர்வமான விவகாரம். ஸ்டாலின் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்றது சொல்லியிருக்காரு, அது வந்து செல்வம் சொல்லியிருக்காரு, மற்றவர்கள் சொல்ல, அது ஒரு உணர்ச்சி பூர்வமான விவகாரம். அவர் மத நம்பிக்கையின் அடிப்படையிலே, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களின் பெரும்பகுதியான மக்கள் முருக பக்தர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பத்திரங்களெல்லாம் என்னுடைய தாத்தா என்னுடைய முப்பாட்டனுடைய பத்திரத்தை எடுத்து பார்த்தால் அதில் சிவகோத்திரம் என்று தான் எழுதப்பட்டிருப்போம். பத்திரங்களில் பழைய பத்திரங்களிலே சொத்து பத்திரங்களிலே வீட்டு பத்திரங்களிலே போட்டால் சிவகோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆக இது சிவகோத்திரத்திலே உருவான மாநிலம். முருக கடவுள் என்று அழகுக்கு முருகு என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் தமிழுக்கு முருகு என்று பொருள். தமிழ் என்றாலே முருகு என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழ் கடவுள். கடவுள் மறுப்பு கொள்கை பல்வேறு நிலைகளே இருந்தாலும் கூட முருக மறுப்பை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக முருகனிடம் தன்னுடைய அவயவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிற காக்க காக்க என்ற அந்த பாடல், அது வந்து கந்தக சஷ்டி எப்படி சுப்பிரபாதம் பாடுகிற போது ஒவ்வொரு வீடுகளிலும் சுப்பிரபாதத்தில் பாடுகிற போது அதற்கென்று ஒரு உணர்ச்சி இருக்கிறதோ, அதை போல கந்த சஷ்டி பாடுகிற போதும் அதற்கென்று ஒரு உணர்ச்சி இருக்கிறது. தன்னுடைய அவயவங்களை பாதுகாப்பதற்கு முருகன்தான் தகுதியானவர் என்று கருதுகிறார்கள். அப்படி கருதுகிறவர்களை அவமானப்படுத்துவது நியாயமல்ல. அப்படி அவமானப்படுத்தியவர்களை கண்டிக்காமல் இருப்பது ஒரு கட்சியின் தலைவருக்கு அழகல்ல.
அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். சரிங்க.